Praise the Lord. எல்லார கரங்களை உயர்த்தி ஹalleluya. 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 இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒரு விசை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கிருபையாய் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். ஒரு பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். என் ஜீவித யாத்திரையில் என் இயேசு என் துணையே என் ஆளுமே என் பாதையில் ஆத்மநாயகன் கூடையுண்டு என்னாளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு என் ஜீவித யாத்திரையில் ஆளியின் நோளங்கள் சாரமில்ல சூடினால் கேதமில்லா ஆளின் நோளங்கள் சாரமில்ல அக்னியின் சூடினால் கேதமில்லா ஆஸ்வாசதாயகன் இயேசுநாதன் ஆசிரயமாய் என்று முன்பில் உண்டு ஆஸ்வாசதாயகன் ஆசிரயமாயே முன்பிலுண்டு என் ஜீவித யாத்திரையில் பாரங்கள் என் மீதே ஏறிடும்போ சாரமில்லென்னவன் சொல்லிடுன்னு சொல்லிடுன்னு பாரிடத்தில் ஞானநாதனல்ல பாரின்ட நாயகன் சொந்தமல்லோ பாரிடத்தில் ஞானநாதனல்ல பாரின்ட நாயகன் சொந்தமல்லோ என் ஜீவித யாத்திரையில் சுயன் துணையே என்னாளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு என்னாளுமே என் பாதையில் என் ஆத்மநாயகன் கூடையுண்டு என் ஜீவித யா தாழ்த்துகிற ஆண்டவரே தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எல்லார கரங்களை உயர்த்தி ஹாலேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளு. மார்க்கு சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய இரண்டாவது அதிகாரத்தின் 3, 4, 5 வசனங்கள். இந்த 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மார்க்கு 2, 3, 4, 5 வசனங்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தைகளை தான் தியானிக்கும்படி கிடந்த நாளிலே சிந்தையில் கொண்டு வந்தார், இடைப்பட்டார். ஆமென். நல்ல கவனமாய் கேட்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சமூகத்தில் வைத்து நாம் செபிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். கப்பர்நகூமில் ஒரு வீட்டில் உட்கார்ந்திருக்கிறார். அவர் இருக்கிறதை கேள்விப்பட்டு ஜனங்கள் வந்துட்டாங்க. இயேசு இருக்கிற இடத்துலெல்லாம் ஒரு ஜனக்கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமே. இயேசு என்ன செய்கிறார்? அவர் வசனம்
போதிக்க ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது வசனத்தில் இருக்க அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இயேசு இருக்கிற இடத்துல வசனம் நிரம்பி இருக்கும். ஆமென். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இருக்கிற இடத்துல வசனத்துக்கு பஞ்சமே இருக்காது. வசனம் அவரால் நடத்தப்படுகிறவர்களுக்கு அனுதினமும் மன்னா கிடைத்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வசனத்துக்கு பஞ்சமே இருக்காது, வசனம் இருந்துகிட்டே இருக்கும். ஆமென். அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் நான்கு வாலிபர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு வருகிறார்கள். ஆமென். அவர்கள் சுமந்து கொண்டு இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். இயேசுவை அறிந்து இயேசு இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இயேசுவின் இடத்துல வருகிறார்கள். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு ஒரு சில காரியங்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஏன் அவரிடத்தில் அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள்? எதற்காக அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள்? ஆமே. நல்லா தெரியும் அவன் திமிர்வாதக்காரன், கட்டில் கிடையாய் கிடக்கிற திமிர்வாதக்காரன். அவனால் எழும்பி நடக்க முடியாது. ஏன் அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள்? வேற வழி இல்லை, இவங்க அவனை சுமந்துதான் ஆகணும். ஆமே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்க காரணம் என்ன? பிள்ளையானதுனால. ஓகே, அடுத்து பாசத்தினால. வேற கடைசி பாயிண்ட் சொல்லுங்க. வேற வேற வழி இல்லை. சில பிள்ளைங்களை தூக்கிட்டே வச்சுட்டு இருக்கும்போது கை வலிக்கும், கொஞ்சம் கீழே விடலான்னு பார்த்து அந்த பிள்ளைங்க அப்பம் பார்த்து இல்லை கீழே விட்டு ஆளும். இந்த வழியெல்லாம் சொன்ன அங்கே வேலைக்கு ஆகாது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? வேற வேற வழி இல்லை, என்னதான் செய்தாகணும், சுமந்து தான் ஆகணும். சில காரியங்களை நாம் சுமக்கிறது வேற வழி இல்லை. சில பாரங்கள் இங்கே ஒரு சம்பவமாய் சொல்லப்பட்டிருந்தாலும் நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையை முன்வைத்து தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் காண்பித்த வெளிச்சத்தின் பிரகாரமாக பேசுகிறேன். ஆமென். சில காரியங்களை ஆமென் நாம் சுமக்கிறது வேற வழி இல்லாமல். சில நுகங்களை நாம் போய் மாட்டிப்போம், ஆனால் சில காரியங்கள் என்பது விசேஷமாக சில காரியம் சொல்லும்போது நம்முடைய குடும்ப காரியம் என்று சொல்லும்போது அது நாம் போய் மாற்றுறதில்ல, அது தேவன் நம்மேல வைத்தது. புலம்பல் மூன்றாவது அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3:27-28. புலம்பல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய 27-28 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அடுத்த வார்த்தை 28 வசனத்தை வாசிங்க. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று. அவர் அதை என்றல்ல, அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று. அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். ஏன் ஆண்டவரே இந்த பாரம் என்று சொல்லக்கூடாதா? அவர் தான் வைத்தார். அப்ப இவர்கள் சுமந்து கொண்டு அவரிடத்தில் வர காரணம் என்ன? இந்த வசனத்தை சேர்த்து சொல்லுங்க. நீங்க அந்த சம்பவத்தை விட்டுருங்க, நீங்க இப்ப உங்களை கொண்டு வாங்க. இவன் சுமந்து கொண்டு வேற எங்கேயும் செல்லாம அவரிடத்திலே தான் சுமந்த சுமையை பாரத்தை அவரிடத்திலே கொண்டு வர காரணம் என்ன? அவர் வைத்தார் சொல்லாதீங்க, வசனத்தை சொல்லுங்க. அவரே அதை வைத்தார். ஆமா, வசனத்தை நீங்க சொல்லணும். சரியா? எதுக்கு நான் சொல்ல சொல்றேன்னு இந்த வசனம் உள்ள பதிஞ்சிட்டுனா நம்ம அமைதியா இருப்போம். அவரே வைத்தார் சொல்லுங்க. அவரே வைத்தார். அதனால நான் யார்கிட்டதான் இதை சுமந்துட்டு போனோம்? அவரிடம். ஆமா. ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்குறோங்க, அந்த பொருள் வீட்டிலேருந்து பார்த்தா கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டு நம்ம எந்த கடைக்கு தான் கொண்டு போவோம்? ஹல்லேலூயா. என்னை ஏன் இந்த குடும்பத்தில் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடாதான், அவரே வைத்தார்னு பேசாமல் இருக்கணுமா?
என்ன ஏன் இப்படி வச்சிருக்கீங்க, நான் அப்படி இருந்திருந்தேன்னா அங்க போயிருந்தேன்னா என் லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குமே, என் வாழ்க்கையே மா, நோ அப்படி சொல்லக்கூடாதான், அவரே வைத்தார்னு. ஆமென். சங்கீதத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, சங்கீதம் 68வது சங்கீதத்துல, Thank you Jesus. 19வது வசனம். என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நம்மேல் பாரம் சுமத்தினாலும், நமக்கு பாரம் இருந்தாலும் என்றல்ல, நம்மேல் பாரம் சுமத்தினாலும், சுமத்தினாலும். இனி இதை அப்படியே வச்சுட்டு மத்தேயு 11ல ஒரு வார்த்தை இருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை அடுத்த வார்த்தை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இவர்களுக்கான சுமையை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வருகிறார்கள். இனி புலம்பல் 3வது அதிகாரத்தில் அதுக்கு கீழ் உள்ள வசனங்களை அடுத்து தொடர்ந்து வாசிங்க, 28ல இருந்து தொடர்ந்து வாசிங்க. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமா இருக்க கடவன். அடுத்த வார்த்தை, நம்பிக்கைக்கு இடம் உண்டோ என்று தன் வாயை தூளில் நுழந்துவானாக. அடுத்த வார்த்தை, தன்னை அடிக்கிறவனுக்கு தன் கன்னத்தை. அடுத்த வார்த்தை, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அடுத்த வார்த்தை, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார், அவர் மனப்பூர்வமாய் மனு புத்திரரை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. பர்பஸா நீ உன்னை கஷ்டப்படுத்தி ஆகணும்னு அவர் எதையுமே செய்ய மாட்டார், எதையுமே செய்ய மாட்டார். ஆமே, அவர் இவனை கஷ்டப்படுத்தி ஆகணும், இந்த சுமைக்குள்ள இவனை கொண்டு விட்டு அப்படி எதையுமே செய்ய மாட்டார். ஆமே, நாம தான் பல நேரத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு செய்கிற பல காரியங்கள் என்னவாயிரும், தீமையா முடிஞ்சோம். ஐயோ நான் தானே இப்படி செஞ்சேன், நான் தானே என் பிள்ளைக்கு பார்த்து வச்சேன், இல்ல நான் தானே இந்த படிப்பை எடுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி சேர்த்தேன். நாம செய்கிற பல காரியங்கள் ஒருவேளை தீமையில முடியலாம், பட் ஆண்டவர் வந்து அப்படி செய்யவே மாட்டார். நேற்று நம்ம கேட்டோமே, நம்முடைய நாளை என்னாவும் நமக்கு தெரியாது, நம்ம இன்றைய மனதில் வைத்து நிறைய கால்குலேட் பண்ணிட்டு அதன்படி போகுது போகணும் போகணும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய காரியங்களை ஃபோர்ஸ் பண்ணுறோம், நிறைய காரியங்களை செய்ய வைக்கிறோம். ஆனால் தேவன் அப்படி இல்லை, அவர் பர்பஸ், ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். ஆமே, அப்போ அவர் இந்த சிச்சுவேஷனில் நம்மளை வச்சிருக்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் கூப்பிடுறார், பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட, இவர்கள் சுமந்து கொண்டு அவரிடத்தில் வருகிறார்கள். எதற்காக, எதற்காக? ஒன்று, இறக்கி வைக்க. ஆமே, எதற்காக வருகிறார்கள்? ஆனாலும் என் தோளில் இதை வச்சிட்டீங்களேன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல, நம்ம பலர் வரது சுமந்து கொண்டு சொல்லிட்டு அப்படியே சுமந்து கொண்டு போறோம், இல்லை ஆனாலும் எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே ஆண்டவரை சொல்லிட்டு அப்படி காட்டிட்டு போறது, நீங்க வச்ச சுமை என்னதான் இருக்குன்னு. அவங்க வரது வந்த நோக்கமே இதை என்ன செய்யணும், சொல்லுங்க, இறக்கி வைக்கணும். எதுக்கு கொண்டு வராங்க? ஒன்னு இறக்கி வைக்க, அடுத்து மீண்டும் நான் இதை சுமக்க கூடாது. இதுவரை என்ன சுமக்க வச்சீங்க ஆண்டவரே, இதுவரை நான் சுமந்து கொண்டு வந்துட்டேன், இனி மீண்டும் நான் இறக்கி வச்சுட்டு திருப்பியும் நான் தூக்கிட்டு போக கூடாது. என்ன எதுக்கு ஜெபிக்கிறோனே தெரியாது, அதனால சொல்றேன், நல்லா கேளுங்க. ஆண்டவர் கிருபையை கொண்டு வந்திருக்கிறார். சுமக்கிறவங்க எவ்வளவு தாங்க சுமக்க முடியும்? நம்ம பிள்ளைங்களே எடுத்துருவோம், பிள்ளைங்க கை குழந்தையாக இருக்கும்போது சுமப்போம், 2 வயசில் சுமப்போம், 3 வயசில் சுமப்போம், அடுத்து வளர வளர நமக்கு சுமக்க முடியாத நிலை வரும். ஏன் வரும்? பிள்ளைங்க வெயிட்டு கூடும் இல்லை, வெயிட்டு கூடும், வெயிட்டு கூடும், நமக்கும் வயசாக வயசாக வெயிட்டு குறையும், எலும்புகள் கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிடும். அப்போ அது பாசம் குறையாது, ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது. ஆனால் அவருக்கு அப்படி இல்லை, நீ முதிர் வயதானாலும் நான் உன்னை
ஏந்துவேன் நான் உன்னை சுமப்பேன் அப்ப சுமக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்கிறாரே ஆமென் அவர்ட்ட நான் என் சுமைய இறக்கி வைக்கிறேன் ஹalleluya ஆமென் நான் திருப்பியும் சுமக்க கூடாது இன்னைக்கு பாரத்தோடு வேதனையோடு எந்த காரியம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை அவங்க உங்களுக்கு அதான் அடிக்கடி சொல்லுவோம் யானைக்கு தடி பாரம் எறும்புக்கு அரிசி பாரம் யானை தடிய பெரிய மரத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்குதோ அதே கஷ்டம்தான் எறும்பு அரிசியை இழுது ஒரு அரிசியை என்ன பாடுபட்டு கொண்டு போவோம் இல்லை நாம் கிருபை பெற்றவங்க அது பாதி வழியில் அதை என்ன செஞ்சு விடுவோம் ஆமாம் அப்படியெல்லாம் சிலர் கிருபையை பயன்படுத்துவோம்ல அது கஷ்டப்பட்டு அங்கேருந்து இழுத்து இழுத்து வரோம் அப்படியே தட்டி விடுறோம் யானைக்கு தடி பாரம் எறும்புக்கு அரிசி பாரம் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை எறும்பு பாரப்படுறது யானைக்கு புரியாது ஏன்னா அது பார்த்து சிரிக்க தான் செய்யும் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா எறும்பு பாரப்படுறது யாருக்கு புரியும் சொல்லுங்க ஏதாவது கரெக்டு தான் சொல்லுங்க இன்னொரு எறும்புக்கு தான் புரியும் அப்போ நம்ம பாரப்படுறது யாருக்கு தான் புரியும் நம்மளை போல இன்னொருத்தங்க வேதம் சொல்லுகிறது அவர் தாமே சோதிக்கப்பட்டு நம்மை போல நம்மை போல என் வேதனை அவருக்கு புரியும் என் பாரம் அவருக்கு புரியும் ஹல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆமாம் நான் அவரிடத்துல கொண்டு வந்து இறக்கி வைக்கணும் வேதம் சொல்லுகிறது உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே கர்த்தர் மேல் உன் பாரத்தை ஆங்கிலத்தில் இருக்கும் எரிந்து விடும் எரிந்து விடு தூக்கி போட்டு அப்போ இவங்க சுமந்து கொண்டு வராங்க எதுக்காக இறக்கி வைக்க எத்தனை காலம் சுமந்து சுமந்திருப்பாங்கன்னு தெரில ஆண்டவர் இனி என்னால் சுமக்க முடியாது அதுக்குள்ள திராணி இல்லை ஆண்டவரே இனியும் என் பிள்ளைக்காக கண்ணீர் வடிக்கிறதுக்குள்ள ஸ்ட்ரென்த் இல்லைப்பா இனியும் உபவாசிக்கிறதுக்கு பலன் இல்லை ஆண்டவரே இனியும் சுமக்கிறதுக்கு என்கிட்ட திராணி இல்லைப்பா இனியும் இந்த காரியத்தை இனி எத்தனை காலம் ஆண்டவரே இனி எத்தனை காலம் ஆமே அவங்க வர்றாங்க சுமந்து கொண்டு வர்றாங்க சுமந்து கொண்டு வராங்க இறக்கி வைக்கணும் மீண்டும் நான் நீ சுமக்க கூடாது ஆண்டவரே நான் இப்போ சுமந்துட்டு வரேன் இந்த ஆகஸ்ட் ஜபத்தில் நான் இறக்கி வைக்கணும் மீண்டும் நான் சுமந்துட்டு அடுத்த ஆகஸ்ட் வர வர எனக்கு திராணி இல்லை ஆண்டவரே மீண்டும் மீண்டும் எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லப்பா உன்னுடைய வீக்னஸ் நீ இன்னைக்கு சொல்ல போற உன் பலவீனத்தில் அவள் பலன் அவர் பலன் பூரணமாய் விளங்க போகிறது ஹல்லேலூயா இனி எனக்கு சுமக்க ஸ்ட்ரென்த் இல்லை ஆண்டவரே முடியல ஆண்டவரே ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் உன்னால முடியாததை நீ அவர்கிட்ட சொல்லிடணும் உன்னால முடியாததை நீ அவர்கிட்ட சொல்லணும் உன்னால முடியாததை சொல்லும் போது அவர் உனக்கு எதை எப்படி நீ என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டா ஆனா உன்னால முடியாததை நீ இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாத உனக்கு உன் வாழ்க்கையில இந்த உன்னை இந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறாரு அவர்கிட்ட சொல்லு உன்னால முடியாததை இன்னொரு ஆள்கிட்ட சொல்லாத ஆமே பாருங்கள் லோத்த சோதோமிலிருந்து வெளியே ஆண்டவர் இழுக்கிறார் அது இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனாலும் அந்த ஒரு வார்த்தைக்காக நான் அதை சொல்லுகிறேன் ஆதியாகமம் 19 அதிகாரம் சோதோமிலிருந்து வெளியே எடுக்கிறார் வெளியே எடுத்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள் லோத்து கையை பிடித்து வெளியே எடுத்தாச்சு 19:16 இப்போ 17 வசனத்தை வாசிங்க அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ பின்னிட்டு பாராதே இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார் மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லும் போது லோத்து சொல்றாரு ஆண்டவரே நீங்க செய்த கிருபை பெருசு 19 வாசிங்க உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர் அடுத்த வார்த்தை வாசிங்க மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது ஓடி போக என்னால முடியாது தீங்கு என்னை தொடரும் தீங்கு என்னை தொடரும் நான் மரித்து போறேன் அவ்வளவு தூரம் என்னால போயிட முடியாது அடுத்த வார்த்தை அதோ அந்த ஊர் இருக்கிறதே நான் அதற்கு ஓடி போக தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது சின்னதுமா இருக்கிறது சின்னதா இருக்குது சின்னதா இருக்குன்னா எனக்கு அந்த தூரம் பக்கத்துல இருக்கு நீங்க காட்டுற தூரத்தை அளவுக்கு போறதுக்கு என்ற ஸ்ட்ரென்த் இல்ல இது பக்கத்துல இருக்கு நான் இங்க போட்டுமா அப்படின்னு கேட்கும் போது அது சின்ன ஊர் தானேன்னு கேட்கும் போது அடுத்த வார்த்தை அதற்கு அவர் நீர் கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்திலும் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன் ஹல்லேலூயா அப்படின்னு நீ மலைக்கு தான் போகணும் ஆண்டவர் எனக்கு முடியலை எனக்கு முடியாதுன்னா அதெல்லாம் முடியாது அப்படி இல்லை அந்த வார்த்தை எனக்கு முடியலை
நான் இந்த பக்கத்தில் போட்டுமா அப்படி சொன்ன உனக்கு. இங்கே அப்போ ஒரு காரியம் தெளிவாக தெரியுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். ஆமே. என்னால் எது முடியும் எது முடியாதுன்னு அறிந்து எனக்கு ஃபேவர் பண்ணுறவர், எனக்கு ஃபேவர் பண்ணுறவர். ஹல்லேலூயா. ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. ஃப்ரெண்டில் இருந்தால் சத்தமாக ஆமென்னு சொல்லணும். ஆமே. ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு ஃபேவர் பண்ணுறவர். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இல்லை, எல்லாருக்கும் நான் அந்த மலையை தான் காட்டியிருக்கிறேன், நீ அங்கே தான் போகணும். எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு இது முடியாது. என்னுடைய பலவீனத்தை சொல்லும்போது, ஆமே, என்னுடைய பலவீனத்தை சொல்லும் போது அது கன்சிடர் பண்றவர் அவர். எஸ். நான் என்னால முடியலைன்னு, எனக்கு இது முடியலைன்னு சொல்லும் போது இந்த உலகம் மைண்ட் பண்ணாது. ஆனா அவர் அதை கன்சிடர் பண்றார், என்னுடைய பலவீனத்தை ஒரு பொருட்டா என்றவர். ஆண்டவர், நான் சுமந்து கொண்டு வருகிறேன், என்னை சுமக்க வச்சீங்களேன்னு நான் கேட்கல, ஆனாலும் என்னை சுமக்க வச்சிட்டீங்களே நான் முறுமுறுக்கல, ஆனா ஒன்னு கேட்கிறேன், இனி நான் சுமக்கிற நிலை வேற எங்கேயும் நான் இறக்கி வைக்க மாட்டேன். வேற எங்க இறக்கி வச்சாலும் நீங்க தான் திரும்பியும் சுமக்கணும். அவங்க எத்தனை இடத்துக்கு அவனை தூக்கி கொண்டு போயிருந்திருப்பார்கள், எத்தனை இடத்துல இறக்கி வைத்திருப்பார்கள், ஆனா மீண்டும் மீண்டும் சுமக்கிற நிலைமை. ஆனா இங்க இறக்கி வைத்தா அவர் பார்த்துக் கொள்வார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி குளோரி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆமென். நல்ல. ஆமே. வேற எங்க இறக்கி, எத்தனை இடத்துக்கு தூக்கிட்டு போயிருந்திருப்பாங்கல்ல, வேற எங்க இறக்கி வச்சாலும் அவங்க தான் திரும்பியும் சுமக்கணும். ஆனா இங்க இறக்கி வச்சா ஜீசஸ் நீங்க சுமக்கிற நிலைமை வராது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சுமந்து கொண்டா நம்முடைய துக்கங்களை, அவர் துக்கங்களை சுமந்து கொண்டா, சுமந்து கொண்டா. ஆமென். சரியா இறக்கி வைக்கணும். சரி, இவங்க சுமக்கிறதுக்கான காரணம் என்ன? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், உத்தரவாதம். இது நான் தான் சுமந்தாக வேண்டும். அதான் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகள், அது நீங்கள் தான் சுமந்தாக வேண்டும். இப்போ பாருங்க, இவங்க சுமந்துட்டு வராங்க, வந்துட்டாங்க. இயேசு இருக்கிறதை கேள்விப்பட்டுறாங்க, சுமந்துட்டு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா என்ன இருக்குது? நாலாவது வசனம், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேர ஜனக்கூட்டம் சேர முடியல. இப்ப சுமந்து வந்ததை இறக்கி வைக்கணும். ஆனா இறக்கி வைக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, அவருக்கு சமீபமாய் சேரணும். அவருக்கு எங்கேயா இயேசுவேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது இறக்கி வைக்க முடியாது. அவருக்கு சமீபமாய் சேரணும், அவருக்கு முன்னாடி வைக்கணும், அவருக்கு சமீபமாய் சேரணும். ஆனா இங்க சேர முடியல. ஏன்? ஜனக்கூட்டம் இருக்கு. ஜனக்கூட்டம் இருக்கு, சேர முடியலன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போகல. ஒருவேளை அவங்க அன்னைக்கு திரும்பி போயிருந்திருப்பார்களானால், இப்போ அவங்க திரும்பி போறதுக்கு ரீசன் இருக்கு. என்ன ரீசன் இருக்கு? ஜனக்கூட்டமா இருக்கு, உள்ள வர முடியல, வாசல்ல ஃபுல்ல ஆட்கள் அடைத்து கொண்டார்கள். தேவன் நமக்கு ஒரு தருணத்தை தரும்போது, எல்லாமே நமக்கு எதிராக இருந்தாலும் அது தேவன் தந்த தருணம் என்பதை மனதில் வைத்து ஒரு நாளும் அந்த தருணத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இனி ஒரு சான்ஸ், சரி நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு கூட்டம் பாருங்க. இப்போ சில காரியங்களை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த இடத்துல இருக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு. டெய்லி மக்கள் போய் வாங்குவாங்க, ஒரு நாள் குறிப்பிடுவாங்க, அன்னைக்கு தான் லாஸ்ட் டே, இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். எந்த ஒரு ஆதாருக்காகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு லாஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் டேட்டை விட்டுட்டா அதுக்கப்புறம் கிடையாதும்பாங்க. ஸோ என்ன கூட்டம் இருந்தாலும் கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் திரும்பி போக மாட்டாங்க. ஏன்னா அது என்ன, இன்னைக்கு தான் லாஸ்ட் சான்ஸ், இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இவங்க போயிட்டு திரும்பி வரலாம், ஆனால் சான்ஸ் கிடைக்குமா? இனி ஒரு விஷயம், இயேசு கப்பர்நகூமில் இருப்பாரான்னு தெரியாது. எனவே அவங்க ஜன கூட்டத்தை அல்ல பெரிதாய் பார்த்தது, தங்களுக்கு கிடைத்த அந்த பொன்னான தருணத்தை பெரிதாய் பார்த்தாங்க. எனக்கு இந்த நாளில் இந்த சத்தத்தை அவர் கேட்க பண்ணுகிறார் என்றால், இது எனக்கு தேவன் தந்த தருணம். இந்த தருணத்தில் நான் சாக்கு போக்கு சொல்லி மற்ற காரணங்களை சொல்லி பிற்பாடு பார்த்து கொள்ளலாம் என்ற நிலையை நான் தொடருவேன். ஆனால் என் வாழ்க்கை ஃபுல்லா ஒருவேளை இதை நான் சுமக்க வேண்டி வரலாம். தேவன் தருகிற தருணத்தை ஒரு நாளும் மிஸ் பண்ணிடக்கூடாது. தேவன் தருகிற தருணம் பிற்பாடு. ஆமேன். பவுல் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் 17:33 அப்போஸ்தலர் 17:33
வேகமாக மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு டைம் பிற்பாடு இன்னொரு வேளை என்றார்கள் 33வது வசனத்தை பாருங்க இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய் விட்டான் இந்த இன்னொரு வேளை அவங்களுக்கு கிடைக்கல இன்னொரு வேளை என்றார்கள் இன்னொரு வேளை அவங்களுக்கு கிடைக்கல எபிரேயர் 12வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள் எபிரேயர் 12:17 ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் பிற்பாடு விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் இந்த கண்ணீரை ஃபர்ஸ்டே விட்டிருந்தானா கொடுக்கப்பட்ட தருணத்துல விட்டிருந்தானா அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவனா இருந்திருப்பான் அதை தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது எனவே தேவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தருணத்தை தரும்போது அதை அதற்கென்று சரியாக பயன்படுத்துங்கள் பிற்பாடு என்று இருந்து விடாதிருங்கள் அவன் இந்த வார்த்தையை தியானித்த போது வேர்ட் பை வேர்ட் ஆவியானவர் பேசி கொண்டிருந்தான் ஆமாம் பிற்பாடு என்று இருந்து விடாது இன்னைக்கு உன்னோடு கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறாரா உன் பாரத்தை இறக்கி வைக்கணும்னு சொல்றாரா நீ இறக்கி வச்சு ஆகணும் அதற்கு நீ ஆமாம் தேவனிடத்தில் சேர வகை தேடுறாங்க ஆண்டவர் வகை தேடுறாங்கனாலே ஒருத்தங்க உன்னை தேடுறாங்கனாலே அவங்கள்ட்ட அது என்ன இல்லை எதை தேடுவோம் சொல்லுங்க நீங்க என்ன சொன்னாலும் கரெக்ட் தான் சொல்லுங்க எதை தேடுவோம் தொலைஞ்சு போனதை தேடுவோம் காணாம போனதை தேடுவோம் இல்லாததை தேடுவோம் இவங்கள்ட்ட இங்கே அவர்கிட்ட சேர்றதுக்கு இட வாய்ப்பு இல்லை இல்லாததுனால தேட ஆரம்பிச்சாங்க இப்போ நான் கேட்குறேன் தேடின போது கிடைத்ததா இல்லையா வேதம் என்ன சொல்லுகிறது தேடுங்கள் கண்டடைவீர்கள் நமக்கு இன்னைக்கு ஜெபிக்கலன்னு சொல்றதுல முக்கியமா எதை இல்லைன்னு சொல்லுவோம் டைம் இல்லை அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த டைமை தேடணும் எப்படி தேட எங்க போய் தேட கரெக்டா எல்லா டைமும் போட்டு பார்த்தாச்சு எனக்கு கரெக்டா இருக்கு 6 hours தூங்குறேன் அடுத்து எழும்புனது வீட்டு வேலை இவ்வளவு செய்யணும் அடுத்து வேலைக்கு போகணும் ஈவினிங் வந்து இப்படி செய்யணும் அவ்வளவு இதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கு வேற எதுக்குமே டைம் இல்லைங்கிற நிலை வரும் தெரியுமா இதுல நம்ம தேடணும் ஒரு மணி நேரம் தேடணும் எதில் தேடணும் அந்த 6 மணிக்கு ஒரு தூங்குறோம் தெரியுமா வேற எதுலேயும் கை வைக்க முடியாது வேற எல்லாமே செய்ய வேண்டிய கடமையை செஞ்சுதான் ஆகணும் அந்த 6 hours இருக்குல்ல அதுல 1 மணிக்குரை தேடணும் நீங்க தேடினால் கண்டடைவீர்கள் தேடணும் வகையே இல்லை வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா வாழ்க்கை ஃபுல்லா சுமக்க வேண்டி இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா இன்னைக்கு சுமக்கிற நிலை இருக்க கூடாது அவர் சமீபமா இருக்கல அவர் நோக்கி கூப்பிடுங்கள் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் ஹல்லேலூயா ஆமென் எஸ்தர்ட்ட சொன்ன காரியம் என்ன இது நீ மௌனமா இருக்க வேண்டிய காலம் இல்ல இது மௌனமாக இருக்க வேண்டிய காலம் இல்லை அதை நான் ஆரம்பத்தில் நம்ம ஜெபிக்க சொல்லுகிறோமே தவிர நாம் ஜெபிக்க இருக்கிறது இல்லை நாம் சுமக்கிற பாரத்தை நாம் தான் அங்கே இறக்கி வைக்கணும் நமக்காக 10 பேர் பரிந்து பேசலாம் ஆனால் இறக்கி வைக்கிறது நாம தானே வைக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நே கண்டெடுத்தணும் கண்டடையணும் அவரிடத்துல சேருவதற்கு எது இல்லையோ அதை கண்டுபிடிக்கணும் அதை தேடணும் அவருக்கு சமீபமாய் சேரணும் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது வேதம் சொல்லுகிறது காற்றை பார்க்கிறவன் விதைக்க மாட்டான் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகத்தை கவனிக்கிறவன் அறுக்க மாட்டான் இன்னைக்கு நல்ல காற்றாக இருக்கு அதனால எனக்கு முடியலைன்னு சொல்லிட்டு அந்த சாக்கு சொல்கிறவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக விதைச்சிட மாட்டான் இன்றைக்கி மேகம் இன்னைக்கு மழை பெய்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறவனுக்கு அறுவடை செய்ய முடியாது அதுன்னு அர்த்தம் என்ன அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு நன்மையும் பார்க்க மாட்டான் காரணங்களை சொல்லி சொல்லி ஜெபிக்க முடியலன்னு காரணத்தை சொல்வதை பரலோகம் ஏற்றுக்கொள்ளாது வேதம் ஒரு நாளும் அதை எங்கேயுமே ஏற்றுக்கொள்வதை நம்மால் பார்க்க முடியாது மாம்சம் பலவீனம் என்பது இயேசுவுக்கு தெரிந்தும் வந்து எத்தனை எவ்வளவு நேரம் ஜெபம்னு சொன்னார் 1 hour சரி பலவீனமா இருக்கப்பா நீ கொஞ்சம் தூங்கிக்கோப்பா நாளைக்கு ஜெபம்னு சொல்லியிருக்கலாம் இல்ல நான் தான் உனக்காக ஜெபம் பண்றேன் இல்ல சொல்லியிருக்கலாம் மாம்சம் பலவீனம் என தெரிந்தும் ஆண்டவர் வந்து சொல்றார் 1 hour ஆவது பிரேயர் பண்ணு
ஒன்னவராவது பிரேயர் பண்ணு இல்ல இரவு என்னோடு கூட விழித்திருங்கள் என்று முதல்ல சொல்லுகிறார் அடுத்து வந்து சொல்றார் 1 hour ஜெர்மன் அப்போ ஹெல்த் தெரிஞ்சிட்டு இது 1 hour பிடிக்கும் தாக்கு பிடிக்கும் அதுக்கு மேல தாக்கு பிடிக்காது அதனால 1 hour ஜெர்மன் னு சொல்லிட்டு போயிட்டார் அது கூட செய்யல அதனால சோதனையில விழுந்துட்டாங்க பேதுரு அந்த அந்த பேரை மறுதளித்தவன் என்ற பேரை இன்னைக்கு வரைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறார் அவர் சுமக்கல ஆனா பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து திருப்பியும் பெரிய பிரசங்கம் இல்லை அதை வச்சு பேதுரு சொல்லுவார் ஆண்டவரே நான் 3 முறை தான் மறுதளிச்சேன் நீங்களும் மன்னிச்சிட்டீங்க ஆனா புதுசு புதுசா வரவங்கெல்லாம் என்னையே சொல்லி சொல்லி நம்ம என்னால் இதனால் ஜெபிக்க முடியல அதனால் ஜெபிக்க முடியல காரணம் சொல்லலாம் நம்ம சொல்கிற காரணம் நமக்கு நியாயமாக இருக்கும் பைபிள் தெளிவாக சொல்லுது ஏசாயா சொல்கிற எங்கள் நீதி எல்லாம் அதன் அர்த்தம் ஏன் காரணம் ஒன்றும் அங்கே செல்லாது அங்கே ஆ இவங்களே பலவீனம் சும்மா தூங்கலைங்க ஜெபத்தில் தான் உட்காந்து தூங்குறாங்க ஆண்டு மாம்சம் பலவீனம் உள்ளது தான் தெரியும் ஆவி உற்சாகம் உள்ளது ஒரு மணி நேரம் ஃபஸ்ட்டு சொன்னார் விழித்திருந்து ஜோமன் அதன் அர்த்தம் அவர் எவ்வளோ நேரம் விழித்திருக்காரோ நீ விழித்திருக்கணும் வந்து பார்த்துட்டாரு ஹெல்த் முடியலை உடனே சொன்னார் 1 hour 1 hour அது 1 hour நீ ஜோமன் நீ சாக்கு போக்கு சொல்லாத அவரிடத்துல சேர வகை தேடு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாம் சொல்லி சொல்லி தான் என்றோ இறக்கி வைக்க வேண்டிய பாரத்தை இன்னும் நாம் சுமந்துட்டு இருக்கிறோம் என்றோ இறக்கி வைக்க வேண்டிய பாரம் இன்னைக்கு நம்ம சுமக்க காரணம் என்ன நாம சொல்ற சாக்கு போக்குகள் இங்க இவர்களுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனா அவரிடத்துல சேர வகை தேடின போது அவர்களுக்கு தென்பட்டது வழி வாய்க்கப்பட்டது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது யார் தெரியுமா அந்த வீட்டு ஓனர் இல்ல உங்க வீட்டில் தான் இயேசு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் உங்க வீட்டு இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே காங்கிரீட் வீட்டில் தான் இருக்கிறாங்க சரி சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கூரை போட்டிருக்கிறீங்க மேலே ஒருத்தங்க மெதுவாக ஒரு கூரையை பிரிக்கிறாங்க கீழேருந்து கல்லால் அடிக்க மாட்டீங்க மேலே யாரும் இருக்கிறாங்க சுற்றி போங்க விசுவாசிகளே கொஞ்சம் எல்லாம் நான் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுங்க நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியே போய் எல்லோரும் கையில் கல் எடுங்க இல்லை அவருக்கு மனசை பார்த்தீங்களா அந்த கூரையை திருப்பி ரிப்பேர் பண்ணாங்களா ஒன்றும் இல்லைங்க நான் எதுக்கு சொல்கிறேன் நீ சேர வகை தேடினால் உனக்கான வழி திறக்கும் ஜீசஸ் நீ சேர வகை தேடினால் உனக்கான வழி திறக்கும் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா பிரவாகித்து ஓடுகிற யோர்தான் எப்பொழுது நின்று பிளந்தது கால் அதில் வச்ச பிறகு நீங்கள் வெளியே இருந்து பார்த்துட்டே இருந்தால் தண்ணி ஓடிட்டு தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் பார்க்கலாம் பார்த்தாலும் அவ்வளோ நேரம் ஓடிட்டு தான் இருக்கும் நீங்க அவர் நாமத்தில் கால் எடுத்து வைத்தார்கள் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்கள் அதில் உங்க கால் வைத்ததும் அது பிளந்துட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே இல்லை இல்லை நம்ம அது மெதுவாக தண்ணி கொஞ்சம் வத்தட்டும் தண்ணி வத்தாது நம்ம நேரத்துக்கு வத்தவே செய்யாது அது பிரவாகத்தி தான் ஓடுமா ஆமே ஹல்லேலூயா அந்த இடத்துல தான் அவர் தானே இங்கே கொண்டு வந்திருக்கிற கால் எடுத்து வைத்தார்கள் வழி திறக்கிறது நீங்க தேடினால் கண்டடைவீர்கள் தேடினால் கண்டடைவீர்கள் ஆமன் எனவே இத்தனை காலம் நல்ல புரிஞ்சுக்கோங்க நான் காரணம் சொல்லி கொண்டே இருப்பேனால் என் சுமை சுமக்கும் நாட்கள் அதிகமாய் கொண்டுதான் இருக்கும் இந்த வார்த்தையை நான் தியானித்த போது என் பாரத்தோடு சொல்றேன் நீங்க நெடுநாளா சில காரியங்களை சுமந்து கொண்டு இருக்கிறவர்களாய் அந்த சுமை சுமக்கிறவங்களுக்கு ஒழுங்கா சிரிக்க கூடும் என்னுடைய தகப்பனார் அதை அருமையா சொல்லுவாங்க ஆமன் எல்லா நரம்புகளுமே அந்த பாரத்தை பிடிச்சு இழுக்கும் மனதார சிரிக்க கூட முடியாது நல்ல ஒரு ஜோக்கு சொன்னால் கூட அப்படியே சிரித்தாலும் ஒரு சைடோடு தான் வாய் தலையில் பாரம் நல்ல வெயிட்டை தூக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஜோக்கு சொல்லி பாருங்கள் அவங்க சிரிக்கிறது உங்களை ஏதோ பண்ணுறது மாதிரி இருக்கும் இல்லை உங்களை பரியாசம் பண்ண மாதிரி இருக்கும் அதே இது பாரத்தை இறக்கி வச்சுட்டு ஒரு சிரி சிரிச்சா இன்றைக்கி அநேகருக்கு சுமையினால் சிரிக்க கூட முடியலை சிரிக்கக்கூடும் சிலருடைய சிரியை உற்று பார்த்தால் அவர்களுடைய வலி தெரியும் சிரிச்சு இது வேதனையில் அழுது நிலை தாண்டின பிறகு தான் வேதனையில் ஒருத்தங்க வலியில் சிரிக்கிறாங்கன்னா அவங்க பல வருடமாய் வலியில் அழுதவங்க என்று அர்த்தம் தனக்கு குழந்தை இல்லை என பல வருடம் அழுத சாராள் கடைசியில் சிரித்தாள் எனக்கா
அந்த சிறி என்பது பரியாச சிறி அல்ல, அந்த சிறி என்பது அழுகையின் அடுத்த கட்டம். ஆண்டவரே இன்னைக்கு என்ன கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், சபையிலேருந்து கேட்குறவங்க, ஆன்லைன் மூலமாக இதை கேட்குறவங்க, ஆண்டவரே இது நான் நெடுநாளாக இனி சுமக்கக்கூடாதப்பா, நான் உங்களை நம்பி உங்கள் சமூகத்தில் இறக்கி வைக்க வந்திருக்கிறேன், உங்களை நம்பி உங்கள் சமூகத்தில் நான் இறக்கி வைக்க வந்திருக்கிறேன், மீண்டும் நான் சுமக்கிற நிலை எனக்கு வரக்கூடாது, மீண்டும் நான் சுமக்கிற நிலை எனக்கு வரக்கூடாது. அவங்க வகை தேடுறாங்க பாருங்க, வகை தேடின போது அவர்களுக்கு வழி திறந்தது. அவரை சேர வகை தேடு, உனக்கு வழி திறக்கும். ஆமென். வழி திறக்கட்டும், அப்புறம் சேரலன்னா திறக்காது. காற்று முகஞ்சம் அடங்கட்டும், ஆமே கொஞ்சம் அந்த எல்லாம் தெளிவாகட்டும், அப்புறம் முடியாது. சிலருக்கு என்னன்னா, எனக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நான் சர்ச்சுக்கு வரேன். ஆமே, வகை தேடு வழி திறக்கும். ஹல்லேலூயா. வகை தேடு வழி திறக்கும். ஆமே. நீ வகை தேடாமல் இருக்க மட்டும், அந்த சுமை உன் தோளில் தான் இருக்கும். தருணத்தை பயன்படுத்தி நாளை பிற்பாடு என்று இருந்து விடாதே. வகை தேடினார்கள், வழி திறக்கிறது. என்ன செய்தார்கள் தெரியுமா? இயேசுவுக்கு முன்பதாக அவனை இறக்கினார்கள். நாலு வாசிங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதன் கிடக்கிற படுக்கை இறக்கினார்கள். இறக்கினார்கள். அடுத்த வசனம், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர்கள் இறக்கி வைத்தவனை நோக்கி. ஆமே ஆமே. இன்னைக்கு நம்ம இறக்கி வைக்க போகிறோம், நம்பிக்கையில் இறக்கி வைக்க போகிறோம், திருப்பியும் நான் இதை சுமக்க மாட்டேன். இந்த விசுவாசத்தை அவர் முதல்ல பார்க்கட்டும். இந்த விசுவாசத்தை அவர் பார்த்துட்டார்னா, நம்ம எதை இறக்கி வச்சோமோ அதை அவர் பார்த்துப்பார். ஆமென். அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்க. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி அவர் பார்த்துட்டார்னா, நம்ம தைரியமா சொல்லலாம், யெகோவா இரே. ஹல்லேலூயா. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு அவர்கள் இறக்கி வைத்தவனை நோக்கி. அப்ப நான் இன்னைக்கு இறக்கி வைக்க போறேன் கண்ணீரோடு. அன்னால் இறக்கி வைத்தாள் அல்லவா தன்னுடைய பாரத்தை, அழுதுட்டே இருந்தா, அழுது இறக்கி வைத்தாள். இறக்கி வைத்ததை அவர் பார்த்தார், அதனுடைய அடையாளம் தான். அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கு, ஏன்னா பாரம் இறங்கியாச்சு. இல்ல, எல்கானா முன்னாடி அழுதாள், மீண்டும் அழுகிற நிலைமை தான் வந்துச்சு. எங்கேயும் வேற எங்கேயும் இறக்கி வச்சாலும் எங்களுக்கு வேறு எங்கு கிளைகள் கிடையாது. வேற எங்கே கொண்டு இறக்கி வச்சாலும், எத்தனை போர்டு போட்டாலும் போய் இறக்கி வைக்க முடியாது. இறக்கி வைக்க ஒரே இடம் தான். எந்த பாரத்தையும் சுமக்க வல்லமை உள்ளவர் சமூகத்தில் தான். இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா, ஏழு இருக்கிறார், பாஸ்டர் இருக்கிறார். பாஸ்டர்கிட்ட கூட அவ சொல்லலை, சொல்லல. ஆண்டவர் சமூகத்தில் அப்படி இறக்கி வைக்கிறார். இறக்கி வச்சதை இன்னைக்கு இயேசு நாமத்தில் சொல்றேன். எந்த நம்பிக்கையில் இறக்கி வைக்கணும் தெரியுமா? இனி நான் இதை சுமக்க நீர் விட மாட்டேன். சுமக்க விட மாட்டேன்னா இதோட பிரச்சனை முடிஞ்சிட்டு. அந்த காரியத்துக்கு ஒரு சொல்யூஷன். இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவனை சுமந்து கொண்டு வந்தார்கள். திரும்பி எப்படி போனார்கள் தெரியுமா? அவனை அழைத்து கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. திருப்பி சுமந்துட்டு போகல, அவன் எழுந்து நடந்தான். அதாவது சுமையோடு வந்தவர்கள் சுமை நீங்கினவர்களாய் திரும்பி போனார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்காக சிலரை ஆமென் சுமந்து கொண்டு இன்னைக்கு வந்திருக்கலாம். அவர்களை நினைச்சாலே உங்களுக்கு இருதயத்தில் பாரமா இருக்கலாம். ஆமென். அது உங்க பிள்ளைகளாகட்டும், யாராகட்டும், எதுவாகட்டும், அந்த பாரம் நீங்கனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நீங்க இன்னைக்கு இறக்கி வைக்க போறீங்க, எந்த நம்பிக்கையில் இறக்கி வைக்கணும் தெரியுமா? ஆண்டவரே நீங்க பார்த்துப்பீங்கப்பா, இனி இதை நான் சுமக்கிற அளவுக்கு என்னை நீங்க விட மாட்டீங்க. ஆண்டவரே
இந்த நம்பிக்கையில நீங்க விசுவாசத்தோட அவர் சமூகத்தில் இறக்கி வைங்க. உங்க விசுவாசத்தை கண்டு நீங்கள் இறக்கி வைத்தவர்களை அவர் பார்ப்பார். ஆமே. நீங்கள் எந்த பாரத்தை சுமந்துட்டு வரீங்க தெரியல, அதாவது நான் இத்தனை, ஆமே, அந்த வாலிபர்கள்ட்ட கேட்ட என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இத்தனை காலம் அவனை பார்த்துட்டு இருந்தோம், அவன் அப்படியே தான் இருந்தான், ஒரே ஒரு கவர் பார்த்தாரு அவன் எழும்பி நடந்துட்டான். இத்தனை காலம் நம்ம பார்த்துட்டு வேற வழியில நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்க முடியும், ஆனால் அவர் பார்வையில் நீங்க வைங்க. எந்த காரியம் உங்களை ரொம்ப பாரப்படுத்துது, நைட்டு அதை நினைச்சே தூங்க முடியலை, அதை நினைச்சாலே நல்ல சாப்பாடு இருந்தும் சாப்பிட முடியலை, அதை நினைச்சே ஒரு வேலையும் செய்ய முடியல, இந்த காரியத்தில் மட்டும் இப்படி பாரத்தோடு இப்படிப்பட்ட சுமையோடு யாராவது இது வந்திருக்கிறீங்கன்னா இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த சுமையை இறக்கி வைங்க, நம்பி இறக்கி வைங்க. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருங்க. என்ன அவர் பார்க்குறாரு, அவர் பார்க்குறாரு. பாருங்கள், ஆகார் பையனை குறித்த சுமை அவளுக்கு தாங்க முடியலை. செடிக்கு கீழே வச்சுட்டு சுற்றி நடந்துட்டு கடைசியில் போய் ஓன்னு அழுறா. நான் அதை இதோடு சேர்த்து சொல்கிறேன், அவள் இறக்கி வைக்கிறாள், அந்த சுமையை இறக்கி வைக்கிறாள். பையன் ஒரு பக்கத்தில் இருக்கிறான், தாய் இன்னொரு பக்கத்தில். இறக்கி வை, எப்படி இறக்கி வைத்தாள், கண்ணீர் கண்ணீர். அழுதாலே மனசு லகுவாகும் தெரியுமா, நீங்கள் தேவ சமூகத்தில் அழுறது தான் உங்கள் சுமையை இறக்கி வைக்கிறது. சும்மா சுமையாக வைக்கிறேன்னு சொல்கிறது இல்லை, அது உண்மையாக பாரம் இருக்கிறவங்களுக்கு அது வழி தெரியும், அதை இறக்கி வைக்கிறது. ஆமென். அதை இறக்கி வைக்கிறது. அவள் அழுதுட்டு இருக்கும்போதே ஆண்டவர் வந்துட்டார். என்ன சொன்னா தெரியுமா, பிள்ளை இருக்கும் இடத்தில் சத்தத்தை கேட்டேன். அதன் அர்த்தம் என்ன, இங்கே நீ அழும்போது என் கண்ணு உன் பிள்ளைய பார்க்குது, இங்கே நீ அழும்போது என் கண்ணு உன் பிள்ளைய பார்க்குது. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. வழி திறந்ததுங்க. கர்த்தர் அவளுடைய கண்களை திறந்து காண்பித்தார். அவனுக்காக ஆயத்தம் பண்ணின ஊற்றை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் இறக்கி வைங்க. எந்த நம்பிக்கையில் தெரியுமா, ஒருவேளை யாரை குறித்தும், ஆமென், புருஷனை குறித்த பாரம் இருக்கலாம், மனைவியை குறித்த பாரம் இருக்கலாம், குடும்பத்தை குறித்த பாரம் இருக்கலாம், அல்லது பல பிரச்சனை கடன் என்கிற பாரத்தை வாழ்க்கை ஃபுல்லாக சுமக்கிறவங்களா இருக்கலாம். ஆண்டவர் இனியும் சுமக்க எனக்கு திராணி இல்லாண்டவரே. வட்டி கட்டி வட்டி கட்டி வட்டி கட்டி 10 வருஷம் 15 வருஷம் திரும்பி பார்த்து சரி செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு பார்த்தா வட்டி மட்டும் தான் அசல் அப்படியே இருக்குது. முடியல ஆண்டவரே, இனி என்னால் சுமக்க முடியல ஆண்டவரே. இப்படி பல பாரத்தோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு அவரிடத்துல நம்பி இறக்கி வைங்க. என்ன நம்பிக்கையில் நீங்க ஒரு விடுதலை கிடைக்கும் ஆண்டவரே எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா முழங்காற்போட முடிந்தவர்கள் முழங்காற்படையிட்டு ஆமென் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஹல்லேலூயா ஆமென் கொஞ்ச நேரம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்க உங்க பாரத்தை நீங்க யாரை குறித்து நீங்க பாரப்படுறீங்க அல்லது எதை குறித்து பாரப்படுறீங்க நீங்க அப்படியே இறக்கி வைங்க யாரையும் பார்க்க கூடாது ஆமென் யாரையும் நீங்க பார்க்க கூடாது அதான் சொன்னேன், தருணம் பிற்பாடு பார்த்துக்கலாம் அல்லது வீட்டில் போய் பார்த்துக்கலாம், வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டு வேண்டாங்க. நீங்கள் இப்போ ஜெபம் பண்ணுங்க. என்ன கேட்குறவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த நேரத்தில் இப்போ ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்கள் பாரத்தை நம்பி அவர் சமூகத்தில் இறக்கி வைங்க, நம்பி இறக்கி வைங்க. ஆண்டவர், இனி நான் இதை சுமக்கக்கூடாது, இனி நான் இதை சுமக்கிற நிலை வரக்கூடாது. உம்மிடத்தில் சுமந்து கொண்டு வந்தவர்களை திரும்பி சுமந்து கொண்டே போக விடல ஆண்டவரே. நீங்கள் அப்படியே அனுப்பி விடலை ஆண்டவரே. அவங்கள ஆண்டவரை ஃப்ரீயாக விடுதலை பெற்றவர்களாக நடத்தினீங்க ஆண்டவரே. அப்படியே ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருங்க, ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுங்க, கொஞ்சம் மனசு திறந்து பேசுங்க. உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. அன்னாலும் ஆறாலும் அன்னாலும் ஆகாரும் எப்படி இறக்கினார்கள் தெரியுமா, கண்ணீரால், கண்ணீரால் அந்த பாரத்தை இறக்கினார். நான் சுமந்து இழைச்சிட்டேன். உங்களுக்கு என்ன பார்த்தா தெரியுது, ஆண்டவரே நான் சுமந்து சுமந்து இழைத்திருக்கிறேன், நான் சுமந்து சுமந்து வளைஞ்சிட்டேன்ப்பா. என்னால நிமிரக்கூட முடியல, என்னால நிக்க கூட முடியலப்பா. ஆண்டவரே, நான் இதை சுமக்கிறதுனால என்னுடைய கடமையை கூட என்னால செய்ய முடியலையே ஆண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில் இது அழுகு அழ வேண்டிய நேரங்க, இது உங்க பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய நேரம்.
இப்போ கொஞ்ச நேரத்து யாரும் கையெல்லாம் தட்ட வேண்டாம். இப்போ நீங்கள் ஆண்டு சமூகத்தில் இருந்து அப்படியே உங்கள் பாரத்தை இறக்கி வைங்க. அழணும்னு தோணுச்சுன்னு அழுங்க, சத்தம் போட்டு கதறணும்னு தோணுச்சுன்னா கதறுங்க. ஜீசஸ் மீண்டும் சுமக்கிற நிலை வேண்டாம். திருப்பியும் சுமக்கிற நிலை வேண்டாம். சுமந்து சுமந்து உடைய பிள்ளைகளுடைய கழுத்தெல்லாம் வலிக்குதுப்பா, கண்களில் கண்ணீர் வற்றி விட்டது. ஆண்டவரே, எத்தனை நாள் தூங்காமல் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்க முடியாம ஆண்டவரே சுமந்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, உம்மிடத்தில் அவங்க நம்பிக்கையோடு இறக்கி வைத்தாங்க, அந்த விசுவாசத்தை நீர் கனப்படுத்தினீர் ஆண்டவரே. 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 அவங்க இறக்கி வச்சவனை நீங்க பாத்தீங்கப்பா, அவங்க ஒரு பார்வைப்பா. இத்தனை காலம் அவங்க பார்த்துட்டு இருந்ததை நீங்களும் பார்க்க ஆரம்பிச்ச போது அற்புதம் நடந்துச்சு ஆண்டவரே. இதோ அப்படியே சமூகத்தில் கண்ணீராலே எந்த காரியத்தை ஆண்டவரை இறக்கி வைக்கிறாங்களோ, தகப்பன் ஒரு விசை பாரோ, ஒரு விசை கண்ணோக்கி பாரோ. இனியும் சுமக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு திராணி இல்லை ஆண்டவரே. இனியும் சுமக்க திராணி இல்லை, இனியும் சுமக்க திராணி இல்லாம எத்தனை உள்ளங்கள் உடைஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்கப்பா. இனியும் சுமக்க திராணி இல்லை ஆண்டவரே. இதோ நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். இனி எனக்கு சுமக்க திராணி இல்லைன்னு சொல்றவங்க ஆண்டவட்ட கதறுங்க. நீ கண்ணீரோடு ஆண்டவ சமூகத்தில் உன் காரியத்தை சொல்ல, உன்னால சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவ சமூகத்தில் கண்ணீரால கண்ணீரால உன் கண்ணீர் சொல்லும். இனி என்னால சுமக்க முடியாது. பிள்ளைகளை குறித்த பாரமா, எதிர்காலத்தை குறித்த பாரமா, குடும்பத்தை குறித்த பாரமா, அவர் சமூகத்தில் இறக்கி வையுங்க. அப்பா பாதத்தில் இறக்கி வைங்க. நீங்க அப்படியே ஜோ பண்ணிட்டே இருங்க. எதை நினைத்தும் நீ கலங்க, நீங்க ஜோ பண்ணிட்டே இருங்க. நீங்க பாட வேண்டாம், நீங்க ஜோ பண்ணிட்டே இருங்க. ஆண்டு சமூகத்தில் உங்க காரியத்தை சொல்லிட்டே இருங்க. யெகோவாதே நடத்திடுவா, யெகோவாதே
Jesus. Abba, அவர்கள் இறக்கி வைத்ததை அவர் பார்த்தார். அவர் நோக்கி பூரண சுகம் தரு சும்மா பார்க்கல, அவர் நோக்கி அவருடைய கவனத்தை அது மேல வைக்கிறார். இன்னைக்கு நீங்க கண்ணீரோட அப்பா சமூகத்தில் அவருக்கு முன்னாடி என்ன பாரத்தை இறக்கி வச்சீங்களோ இறக்கி வைக்கிறீங்களோ, அவருடைய கவனம் அவருடைய கவனத்தில் நீங்க கொண்டு வரீங்க. நடத்தி செல்வா உன்னை நடத்தே செய்பவரே செய்து முடிப்பவரே நாளாய் சுமக்கிற பலவீனத்தை சொல்லு. எந்த காரியம் உங்களை ரொம்ப பாரப்படுத்து செய்து முடிப்பவரே இறக்கி வைங்க. ஜீசஸ் என் பாரங்கள் சுமந்து கொண்டு வந்தவர்கள் சுமை நீங்கினவர்களாய் திரும்ப செல்ல வச்சுங்க. உடைய பிள்ளைகள் அப்படியே நடத்துங்க, அப்படியே நடத்துங்க, அப்படியே நடத்துங்க, அப்படியே நடத்துங்க, அப்படியே நடத்துங்க. உங்க பாதத்தில் அப்படியே நடத்துங்கப்பா. உங்க பிள்ளைங்களை அப்படியே நடத்துங்க. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே முன்னிறுத்தி ஆண்டவர் கவனத்தில் என் முன்னே
Jesus. பரிசுத்த பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடுமை துதிக்கிறோம் அப்பா கிருபை ஆண்டவரே கிருபை அப்பா மிகுந்த கிருபையினால் இந்த நாளை அழைத்து கொண்டு வந்து சமூகத்திலிருந்து நோக்கி பார்க்க ஆண்டவர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் நீ தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் எங்களோடு பேசின உம்முடைய மகா பெரிதான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எஸ் ஃபாதர் நீர் எங்கள் எல்லாம் அறிந்திருக்கிற தேவன் நம்பி உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைத்திருக்கிறோம் நீர் பார்த்து கொள்வீர் ஆண்டவரே சுமந்து கொண்டு வந்தவர்களை சுமை நீங்கினவர்களாய் என்று திருப்பி விட்ட அதே வல்லமை இன்னைக்கும் இருக்குப்பா அது குறையல்ல அது குறையாது நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல இந்த நாளிலே கண்ணீரோடு யார் யார் உம்முடைய சமூகத்தில் தங்கள் சுமைகளை தங்கள் பாரத்தை இறக்கி வைத்தார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சாட்சிகளாய் நிறுத்துவீராக நிறுத்துவீராக எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னை சாட்சியாய் நிற்க பண்ணுவார் அப்படி நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி glory 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 hallelujah 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 நன்றி தகப்பன் தாழ்த்துகிறோம் எல்லா மகிமை கன துதி ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் தொடர்ந்து நாளை உள்ள ஜெபத்தை பொறுப்படுத்திக் கொள்ள கிருபையா எங்களை அழைத்து கொண்டு வாரோம் எல்லா மகிமை உமக்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஹாலேலூயா காட் பிளெஸ் யூ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்